நண்பர்களே வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். பெண்களே, உங்களுக்கு மார்பில் மச்சம் இருக்கா? அப்ப நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நேரடியா காணொலிக்குள்ள போகலாம். நம்ம உடம்புல இருக்கிற மச்சங்கள் தோன்றும் இடங்களோட அடிப்படையில வந்து பலன்களை வந்து சொல்லி இருக்காங்க. இது வந்து காலங்காலமா நடைமுறையில இருக்கிற ஒரு சாஸ்திரம். பெரும்பாலான பலன்கள் வந்து நமக்கு ஒத்து போகுதா நடைமுறையில வந்து நீங்க பார்க்கலாம். பேச்சு வாக்குல வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லுவோம் இல்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு சிலருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம், பதவி, சொத்து, ஆடம்பர வாழ்க்கை இந்த மாதிரி வர்றப்ப நம்ம இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம். அவன் வந்து மச்சக்காரன்டா, அவனுக்கு எங்கேயோ வந்து மச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி. இது உண்மையா? பெரும்பாலும் உண்மையா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உங்களையே கூட வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பலன்கள் வந்து ஆண் பெண் என தனித்தனியான யோகங்களை வந்து கொடுக்கக்கூடியது. இந்த வீடியோல வந்து பெண்களுக்கான மச்ச பலன்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நெற்றியில வந்து மச்சம் இருக்கு அப்படின்னா அந்த பெண் வந்து நல்ல புகழ் பெறுவாள், வீச்சை பெற்று நல்ல கீர்த்தியோட சிறந்து விளங்குவாள். அடுத்தது புருவத்துல மச்சம் இருக்கு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு மிகவும் நல்ல குணம் இருக்கும், உயரிய அந்தஸ்து கிடைக்கும். காதில் மச்சம் இருக்கு, அந்த பெண்ணுக்கு ஆண் வாரிசு, அதாவது கண்டிப்பா ஆண் மகன் பிறப்பான் என சாஸ்திரம் சொல்லுது. மூக்கு பகுதியில மச்சம் இருக்கு, அந்த பெண் சகல சவால்களிலும் வெற்றி பெறுவாள், சாமர்த்தியசாலி. உதட்டில மச்சம் இருந்தால் அந்த பெண் சாந்த குணம் கொண்டவளா இருப்பா, உயரிய அந்தஸ்து, சரஸ்வதி கடாட்சம் அந்த பெண்ணை தேடி வருங்க. இது உண்மையா? உங்களுக்கு மச்சம் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இந்த பலன்கள் உங்களுக்கு சரியா ஒத்து போகுது அப்படின்றத. அடுத்தது நாக்குல மச்சம் இருக்கு அப்படின்னா அந்த பெண் வந்து நிறைய பொய் சொல்லுவாங்களாங்க. தாடையில மச்சம் இருந்தால் உயரிய அந்தஸ்து பெறுவாள். கழுத்துல மச்சம் இருந்தா அந்த பெண்ணுக்கு சந்ததி நன்கு விருத்தி அடையும். மார்பில மச்சம் இருந்தா சகல சம்பஸ்து, தாம்பத்திய சுகம் சிறப்பா கிடைக்கும். மார்பகத்துல சிகப்பு மச்சம் இருந்தா தாம்பத்திய சுகத்துல வந்து திருப்தி கிடைக்கும். மார்பகத்துல கருப்பு மச்சம் இருந்தா தாம்பத்தியத்துல திருப்தி கிடைக்காது, தாம்பத்திய சுக குறைவு ஏற்படும் என சாஸ்திரம் சொல்லுது. உள்ளங்கையில மச்சம் இருந்தா தாம்பத்தியத்துல வந்து அதிருப்தி என்று மச்சஸ்தான சாஸ்திர ஜோதிடம் சொல்லுது. அடுத்தது முதுகுல மச்சம் இருந்தா அதிர்ஷ்டக்காரியா இருப்பாங்க. வயிற்றுல மச்சம் இருந்தா உணவு செல்வத்துல வந்து பஞ்சம் இருக்காது. தொப்புள்ள மச்சம் இருக்கா சந்ததி விருத்தி, உணவுக்கு வந்து பஞ்சம் இல்லைங்க. அடுத்தது பெண் குறியில வந்து மச்சம் இருந்தா நிறைவான போக சுகம் அவங்க கொடுப்பாங்க. பெண் குறியோட வலது பக்கம் உயர்ந்து இருந்தா அந்த பெண் வந்து பெண் குழந்தைகளை வந்து அதிகம் கொடுப்பாங்க. பெண் குறியோட இடது பக்கம் உயர்ந்து இருக்கு அப்படின்னா ஆண் குழந்தைகளை அதிகம் கொடுப்பாங்க. பெண் குறி வந்து சமமா உயர்ந்து இருக்கு அப்படின்னா ஆண் பெண் என இரண்டு குழந்தைகளும் பிறக்க வாய்ப்புகள் இருக்கு என மச்ச சாஸ்திரம் சொல்லுது. அடுத்தது வலது தொடையில மச்சம் இருந்தா உயர்வு கிடைக்கும், இடது தொடையில மச்சம் இருந்தால் துரதிர்ஷ்டம். வலது முழங்காலில் மச்சம் இருந்தால் சதா தீர்த்த யாத்திரை, இடது முழங்கால மச்சம் இருந்தால் இறை நம்பிக்கை அற்றவர், பாதத்தில் மச்சம் இருந்தால் ஆச்சார அனுஷ்டானம் உள்ள பெண்ணா இருப்பாங்க. என்ன நண்பர்களே, மச்ச சாஸ்திரம் பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.